சூப்பர். அதுதான் அங்கேருந்து கிரவுண்ட் ஏரியாவிலேருந்து அப்படியே வந்தா இவர் தான் நம்மளோட மூணாவது வீடியோடு மிஸ்டர் விவேகானந்தா. ஆக்சுவலி இங்கே நாலு ஹாஸ்டல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்து போகணுன்னா நான் ஃபஸ்ட் இயர் இந்த ஹாஸ்டல் இங்கே தான் இருக்குது, இளங்கோ அண்ட் கம்பன். இங்கே வந்து திருவள்ளுவர் இருக்குது. இப்போ நான் செகண்ட் இயர் தங்கியிருக்க ஹாஸ்டல் தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்ட் ஹாஸ்டல் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு டாக்டர் ரூமும் இருக்குது, டாக்டர் வருவாங்க. திருவள்ளுவர் தான் இப்போ நம்ம செகண்ட் இயர் தங்கியிருக்க ஹாஸ்டல். பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரூம்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும். காலேஜ் ஹாஸ்டலும் அமைதியாக இருக்கு. இங்கே நிறைய நாள் விளையாடுவானுங்க, ஏதாவது பால் வச்சு ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரெண்டு வாட்டர் கேன் இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோரில் ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்கும். இதுதான் நமது அருமை நண்பன் வசந்த் தங்கியிருந்த ரூம். இந்த பக்கம் வசந்த், அந்த பக்கம் பிரத்திக். அது என்னோடய பேக் தான், ரெண்டு நாள் ஆச்சு எடுத்துகிட்டு வந்து இவனோட ரூமில் வச்சு. வசந்த் வந்து கிளம்பிட்டான், பெங்களூர் போகிறான். அவங்க கார் வந்து பிக்கப் பண்ணாங்க. இது வந்து என்டர்டெயின்மெண்ட் ரூம். எனக்கு உள்ள பிசி, இதுதான் வந்து என்டர்டெயின்மெண்ட் ரூம். ரூம்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிதம்பரம், பிரசாந்த் சிதம்பரம். அவரோட ரூம் தான் இது. நம்மளுக்கு சோகமோ கஷ்டமோ லாபமோ நஷ்டமோ போர் அடிக்குதோ சந்தோஷமாக இருக்கோமோ அழுதுன்னு இருக்கோமோ பசியில் இருக்கோமோ துன்பத்தில் இருக்கோமோ துக்கத்தில் இருக்கோமோ எதில் இருந்தாலும் சரி, இந்த ரூம் வந்தால் எல்லாமே சரியாயிடும். இப்போ பார்த்தீங்களா, இந்த ரூம் வந்தோடனே நான் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன்ட்டு. ஏன்னா இந்த ரூமுக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல் இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே வருவோம். நம்ம பையன் வழக்கம் போல் உட்காருங்க சார். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை. இப்படி உட்காந்து கோட் தட்டின்னு இருப்போம், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஜாலியாக இருக்கும். அப்பாடி நம்ம கூட இருக்க ஒருத்த வந்து இவ்வளோ கஷ்டப்படுறானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிசி, சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்தது ரெண்டு வருஷம்? இப்போ நாங்களாம் டெய்லியே வந்து உங்கள் ரூமில் உங்களை ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, சந்தோஷம் அப்பா விட்டதுரா சனியே நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அது, ரெண்டாவது வந்து இது மாதிரி வந்து இப்போ கடைசியில் வந்து இப்போ நீங்களும் வந்து இப்போ ஜாப் போகிறனால, இப்போ நாங்களும் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கனால, இப்போ வந்து நீங்கள் ஜாப் போகிறனால இப்போ எங்களுக்கும் இப்போ சந்தோஷம். இப்போ அதாவது வந்து இப்போ சேம் டார்ச்சர் 10 டைம்ஸ் மோர் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் தி நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ். சாவு கொடுக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. அவன் அப்போ தான் ஏதாவது வளருன்னு இருப்பான். ஒரு நாலு லைன் கோடு கூட ஒழுங்காக அடிக்க தெரியாது அவன்கிட்ட பேசுகிறவள. இதான் அவன் ரூம்மேட் வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. படம் பார்த்துன்னு இருப்பான் 24 மணி நேரமும். தி மேன் ஹரீஷ் லிவிங் டுமாரோ. யா, இது ஹரீஷ் ரூம். ஒன் திங் யூ கேன் கெட் இன் ஹரீஷ் ரூம் இஸ் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ராகுலும் கிளம்பிட்டான். சி சொன்னில்ல பாருங்க, கவர் இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கும் ஹரீஷ் ரூமில் எப்போவுமே நாங்கள் வந்தால் சாப்பிட்றதுக்கு. பிசி ரூமில் ஒன்றுமே இருக்காது. இதுதான் முக்கியமான ரூம். இதுதான் மேலே போய் ரூம் காமிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஹாஸ்டலும் முடிஞ்சுது. அதே மாதிரி ஹாஸ்டலில் ரெண்டு பக்கம் ரெண்டு வாட்டர் இது வச்சுருப்பாங்க. வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மொத்தம் 3 பிளாக்ஸ் ஹாஸ்டல் தட்ஸ் இட். இப்போ போயிட்டு அந்த பக்கம் இது வந்து காமன் ரூம். காமன் ரூம்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது இந்த ரூம். ஏன்னா நாங்கள் தான் படிக்கவே மாட்டோமே. ஆர்சி வெளியேருந்து மட்டும் கவர் பண்ண. சி பாருங்க, படிக்கத்தை பற்றி மட்டும்தான் பேசுவோம் பிசி. ஆர்சி கவர் பண்ணியான்னு கேட்டான் பார்த்தீங்களா? அப்படிலாம் இல்லை, ஆர்சியில் தான் குடும்பம் நடத்துவோம் பிசி. முக்கால்வாசி டைம் காலையில் இப்படியே மேலே போனால் என் ரூம் போவோம். என் ரூம்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஹாஸ்டல் விட்டு வெளியே போய்டுவோம். வெளியே போயிட்டு கடைசியாக அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு வாக் போவோம். அடுத்த பிளாகில் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியே வந்தால் அப்படியே இப்படிதான் ஹாஸ்டல். அப்படியே இருந்து வெளியே வந்தால் இது ஒரு நைட் டைமில் இந்த இடத்துல நடந்து போகிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உண்மையிலே நம்புங்க. இது வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரூம்ஸ். இங்கே நிறையா கெஸ்ட்டு நிறையா இந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கும். கம்பெனிஸ்லேருந்துலாம் வருவாங்க. ஸோ அந்த அவங்களாம் வந்து இங்கே தான் தங்குவாங்க. இது வந்து உள்ள இந்த காம்பவுண்டுக்கு இருக்கிறது வந்து கார்டன் மாதிரி. அது நிறையா ட்ரீஸில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பில்டிங்ஸ் இந்த இடத்துல இருக்கிறது.
இங்கே வந்து எதாவது கான்ஃபரன்ஸு எதாவது பெரிய ஆளுங்க வந்தால் பாலாலாம் வந்தார்னா இங்கே யார் கூட மீட் பண்ணணும் ஏதாவது பேசணும் ஏதாவது டின்னர் சாப்பிட்ணும் இங்கே சாப்பிடுவாங்க. பாலா இப்போ திரும்பி போயிட்டார். இங்கே வைகை பாலா வந்தார்னா காலேஜில் ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டா அவர் வந்து வைகையில் தான் தங்குவார். நான் இது உள்ளே போனதே இல்லை, இன்னைக்கு நான் கண்டிப்பாக போக போகிறேன் இந்த இடத்துக்குள்ளே. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த புதுசாக. இங்கே வந்து நிறைய ஃபேக்கல்டிஸ் இங்கே தங்குவாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் தங்குகிற ரூம் தான் இது. இது இங்கே அதே மாதிரி இன்னொரு ரெண்டு வீடு இருக்குது, இன்னொரு ரெண்டு பெரிய ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா இங்கே தங்குவாங்க. அவ்வளோதான் என்னோடய காலேஜ் டூர் காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன், பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நான் ஃப்ரண்ட் கேமராவில் பேசுகிறேன். வணக்கம் மக்களே, காலேஜ் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸும் கவர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் நான் என்ன படித்தேன் அது படிப்பு தவிர்த்து நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய நல்ல மனிதர்களை சந்தித்தேன். நிறைய பேர்கிட்டருந்து படிப்பு விஷயத்துலலாம் வாழ்க்கை விஷயத்தில் நிறையவே கற்றுக்கிட்டேன் இந்த 2 வருஷத்தில். வசந்தா இருக்கட்டும், ஹரிஷா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், பிரசாந்த் சிதம்பரமாக இருக்கட்டும், நிஹாலா இருக்கட்டும், பிரதீகா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், அக்ஷயா இருக்கட்டும், நான் மீட் பண்ண நிறைய பசங்க நிறைய பேர்கிட்டருந்து வாழ்க்கைக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்பவே அழகான நாட்கள், அழகான தருணங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். 8 மணி ஆனால் அந்த டின்னர் கண்டிப்பாக ஞாபகம் ஒரு 8 மணி ஆனாச்சே, இந்நேரத்துக்கு காலேஜில் இருந்தால் பசங்க கூட சாப்பிட போயிருப்போமே அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக. இப்போ நான் அமைதியாக இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு பறவை கத்துறது, ஏதாவது ஒரு குயில் கத்துறது உங்களுக்கு கேட்க தான் தெரியல. இப்போ கூட ஒரு பறவை வந்து சவுண்ட் கொடுத்து இந்த இது நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் எனக்கு இயற்கைனால் ரொம்ப பிடிக்கும், என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இயற்கைனால் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு இயற்கையான எனக்கு பாருங்கள், சுற்றி என்னை சுற்றி ஏதாவது ஒரு மரம், அந்த மரத்தில் ஏதாவது ஒரு பறவை, ஏதாவது ஒரு இது, ஏதாவது ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு கேம்பஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். நாளைக்கு காலையில் இங்கேருந்து, சாரி நான் எங்கேயோ பார்த்துட்டு, நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பணுன்ற நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்த நான் மிஸ் பண்ணுவேன். ஆனால் லைஃப் ஷுட் மூவ் ஆன் அதை தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக திரும்பி இந்த இடத்துக்கு வந்து ஒரு வாரம் தங்கணும், இந்த இடத்துல தங்கணுன்னா கண்டிப்பாக நான் வந்து தங்குவேன். அந்தளவுக்கு ஒரு காம்னஸ் இருக்கும் இந்த இடத்துல. என் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் இந்த இடத்துல வந்தால் எதுவுமே என்னை வந்து அஃபெக்ட் ஆகாது. இந்த இடத்து அது ஒரு காம்னஸ் இந்த இடத்த சுற்றி எனக்கு வந்துடும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது. மேபி பிளேஸ்மெண்ட் வைஸ் அதெல்லாம் நம்ம எதுவும் பேச தேவையில்ல, ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் எனக்கு கிடச்சதில் எனக்கு உண்மையாலே சந்தோஷமாக இருக்குது. இத்துடன் இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வ்ளாகு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பொன்வண்ணன். பாய்.